போயிட்டு இருந்த பஸ் டிரைவர் திடீர்னு பிரேக்கை பிடிச்சி ஷாக் ஆகி நிற்கிறாரு. எதுக்குன்னு பார்த்தா ஆப்போசிட்ல காட்டியானே. ஆஹா, இதை கடந்து போறதுக்குள்ள நமக்கு அள்ளு விட்டுருமே அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா எல்லா நேரத்திலையும் காட்டியானா உங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காது, துன்புறுத்திக்கிட்டே இருக்காது. அதுவும் சில கியூட்டான விஷயம் பண்ணும்ல. பஸ் திரும்பி பார்த்துருக்கு, ஓ பஸ்ஸுக்கு இப்போ நம்ம வழிவிடணும்ல அப்படின்னு சொல்லி காட்டியான கியூட்டா ஒரு விஷயம் பண்ணிருக்கு. தம்பி, நாங்களும் ரிவர்ஸ்ல போவோம் பாக்குறியா அப்படின்னு சொல்லி காட்டியான செஞ்ச இந்த கியூட் வீடியோ தான் இன்னைக்கு நேதளம் முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. இது எங்க நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கோவையில் இருக்கக்கூடிய ஆனைக்கட்டி, மாங்கரை, தடாகம் பகுதியிலலாம் அதிக அளவிலான காட்டு யானைகளோட நடமாட்டம் அதிகவே இருக்குது. தற்போது கோடைக்காலம் துவங்கி உள்ள நிலையில் காட்டு யானைகள் மற்றும் வனவிலங்குகள் எல்லா நேரத்திலும் வனப்பகுதி மலைப்பகுதிகளிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லி அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வழியாக செல்லும்போது கொஞ்சம் கவனமாக தான் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா வனத்துறை அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. பல சமயங்களில் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளை காட்டு யானைகள் வழிமறித்து அட்டகாசம் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, வேறு மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. இன்றைக்கி காலையில் ஆனைக்கட்டி சாலை தூமனூர் பிரிவு அருகே ஒற்றை காட்டு யானை ஒன்று அங்கே அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அங்கிருந்து நிறைய பேர் பயந்துட்டாங்க. பஸ்ஸை ஓட்டிட்டு வந்து அவரும் பயந்து தான் இருந்திருப்பார். ஆனால் யானை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சரி பஸ் வந்துருச்சு இப்போ நம்ம வழி விட்டாகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்த வேகத்தில் ரிவர்ஸ் கியரை ஸ்டார்ட் பண்ணி பேக்கில் போயிடுச்சு. அழகாக பஸ்ஸுக்கு வழி விட்டுட்டு போங்க தம்பி அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அவரும் அழகாக பஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதை பேருந்தில் இருந்தவங்க சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுருந்துருக்காங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நேதளம் முழுக்க வைரல் ஆகிட்டுருக்கு. எல்லா நேரத்துலையும் நாங்கள் டெரர் பீஸ் கிடையாது, நாங்களும் கொஞ்சம் எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டியான பண்ண இந்த கியூட் வீடியோ தான் இன்னைக்கு இணையதளம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு வருது.